அனைத்து ஜிம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் பேராசிரியர் மஞ்சுளாவின் வணக்கம். வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்ற நிகழ்ச்சியின் வழியாக உங்களை ஒவ்வொரு நாளும் பார்க்கறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம எல்லாருக்குமே வேலை செய்கிறதுல வந்து ஒரு ஆர்வம் இருக்கும், ஒரு உற்சாகம் இருக்கும். சில பேருக்கு வந்து வேலையை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு கவலையாக கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பெரும்பாலும் நம்ம சொல்கிறது உண்டு, வேலை இருக்கிறவனுடைய திங்கக்கிழமையை விட வேலை இல்லாதவனுடைய திங்கக்கிழமை அப்படின்றது ரொம்பவே கவலைக்கிடமானது அப்படின்னு. அப்போது வேலை அப்படின்றது எப்படியா இருக்கணும், அதை நோக்கி நாம் போகும்போது அதில் சில பேர் உற்சாகமாக போகிறத பார்க்குறோம், சில பேர் வந்து ஏண்டா இது வந்ததோ அப்படின்னு பார்க்குறோம், சில பேர் ஏதோ கடமைக்கு செய்கிறதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா. அந்த மாதிரியான வேலைகள் என்ன முடிவை கொடுக்கும்? ஒரு நாட்டு அரசன் எதிரி நாட்டு மேலே படையெடுக்கணும் அப்படின்னு விரும்பினான், படை தளபதியை கூப்பிட்டான், கூப்பிட்டு நம்ம அந்த நாட்டின் மீது படையெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போது படை தளபதிக்கான நேரம். அவன் என்ன பண்ணுறான், எதிரி நாட்டினுடைய படை எப்படிப்பட்டது, அவங்களுடைய போகிறது முறை எப்படிப்பட்டது, அவங்களுடைய படை எவ்வளோ பெருசு அப்படின்றத எல்லாம் ஒன்று விடாமல் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறான். கடைசியாக ஒரு முடிவுக்கு வந்துட்டான், ஆமாம் நம்ம போர் தொடுக்கிறோம். படை தளபதி புறப்பட்டு போகிறான், ஏன்னா அவனுடைய தலைமையில் தான் அந்த போருக்கான வேலைகள் வந்து போயிட்டுருக்கு. அவனை பின்தொடர்ந்து நிறைய வீரர்கள் போயிட்டுருக்குறாங்க. இப்போது எதிரி நாட்டு படைகளும் இவங்களும் நேருக்கு நேராக நின்று சண்டை போடக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான போர் நடக்க போகுது. படை தளபதி உத்தரவு கொடுத்துட்டான், கொடுத்த உடனே ரெண்டு தரப்பு வீரர்களும் வந்து மோதிக்கிறாங்க. ஒரு கடல் இன்னொரு கடலோட மோதிக்கிற மாதிரி, ஒரு மலை இன்னொரு மலையோட மோதிக்கிற மாதிரி, அப்படி வந்து ஒரு பேரழிவான ஒரு போர். அப்படி போர் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வீரர்களுக்கு சின்னதாக ஒரு சந்தேகம், என்னடா எதிரி நாட்டு படைகள் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது, நம்மளால் இவங்களை ஜெயிக்க முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சந்தேகம் புறப்பட்டு வருது. அப்படின்னா நம்ம தோத்துட்டா என்ன ஆகும், நம்ம இப்படியே ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. ஆவேசமாக போர் செய்த வீரர்கள் இப்போது ஒரு தொய்வாக இருக்காங்களே என்ன அப்படின்னு படைத்தளபதி கவனிக்கிறான். அவனுக்கு புரிஞ்சு போச்சு, வீரர்கள் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்றத அவனுக்கு புரிஞ்சு போச்சு. அவங்கள எப்படி மாத்துறது அப்படின்னு தெரியல. இப்போ கடைசி நாள், வாழ்வா சாவான்ற போராட்டம், ஜெயிச்சா உயிர், ஜெயிக்கலை அப்படின்னா ஒன்றுமே மிஞ்சாது, அதான் நடைமுறை. இப்போது போர்க்களத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. போகும்போது வழியில் ஒரு கோவில், தளபதி சொல்கிறான் இந்த கோவிலுக்கு போயிட்டு நம்ம போர்க்களத்துக்கு போவோம். வீரர்கள் சரின்னு ஒத்துக்கிறாங்க. போனதுக்கப்புறமா அப்போ சொல்கிறான், இன்னைக்கு நம்ம போர் செய்கிறோமா வேணாமா அப்படின்றத தீர்மானிக்கலாம், நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு இந்த இடத்துலையே தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வீரர்களுக்கு ஆச்சரியம், அது எப்படி தெரியும், சண்டையே போடாமல் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தளபதி சொல்கிறான், என் கையில் ஒரு நாணயம் இருக்குது, நான் அதை சுண்டி விடுறேன், தலை விழுந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெயிப்போம், அப்படின்னா நம்ம போர்க்களத்துக்கு போகலாம். பூ விழுந்ததுன்னு சொன்னால் நம்ம ஜெயிக்க மாட்டோம், நம்ம இப்படியே திரும்பி ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த தளபதி சொல்கிறான். இப்போது வீரர்களுக்கு ஒரு சின்ன ஆறுதல், ஆமாம் நமக்குள்ளே ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது, தளபதிக்கும் அந்த சந்தேகம் இருக்கும் போல இருக்குது, அதனால் தான் இப்போது நாணயத்தை சுண்டி விட போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் நாணயத்தை சுண்டி விட்ட உடனே எல்லாரும் ஆர்வத்தோடு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க நினச்சிக்கிறாங்க, நிச்சயமாக பூ தான் விழும், நம்ம அப்படியே திரும்பி போயிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பார்த்தா என்ன ஆச்சரியம், தலை விழுந்திருக்கு. தலை விழுந்த உடனே இப்போ ஒரு புதிய நம்பிக்கை பிறந்தது, ஒரு புதிய உத்வேகம் பிறந்தது. எல்லா வீரர்களும் ஆக்ரோஷமாக ஆவேசமாக அந்த போர்க்களத்தை நோக்கி போகிறாங்க, ஜெயிச்சிட்டாங்க. இப்போ அந்த நாணயத்தை அந்த தளபதி காட்டுறான், பார்த்ததுக்கு அப்புறமா தான் புரிஞ்சுது, ரெண்டு பக்கமே அந்த நாணயத்தில் தலை தான் இருக்குது, பூவே இல்லை. அப்போது இந்த தளபதி நல்லா ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு எடுத்தான், அவனுக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் வீரர்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த வேலை வெற்றியில் போய் முடியாது, தோல்வியில் தான் முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நுட்பமாக ஒரு விஷயத்தை அறிவின் காரணத்தால் இந்த விஷயத்த பண்ணால் வெற்றி கிடைச்சிது. அப்படி ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு வேலையைக்கு வந்து நம்ம சேரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணுமே தவிர அதுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது. தெளிவு இல்லாமல் இருக்கிறதும் கஷ்டம்,
தெளிவு வந்ததுன்னு நினைச்சு போனதுக்கு அப்புறமா சந்தேகத்தோட அந்த வாழ்க்கையை நடத்தினா அந்த வாழ்க்கை நல்லாவா இருக்கும். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது நம்பிக்கை தானே அப்படின்னு சொல்லக்கூடிய அழகிய இந்த சிந்தனையோடு நாம் விடை பெறுவோம். மீண்டும் வேறு சிந்தனையோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.